தமிழகத்தில் இன்று 16வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. கொரோனா தடுப்பூசி போடும் பணி தமிழகத்தில் ஒரு இயக்கமாக மாற்றப்பட்டு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் 16வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று மாநிலம் முழுவதும் நடத்தப்படுகிறது. 50,000 இடங்களில் மாநிலம் முழுவதும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படுகின்றன. சென்னையில் 1,600 இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை கிண்டி மடுவன்கரையில் இன்று தடுப்பூசி முகாமை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 8.14 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 84.87% பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 55.85% பேர் இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் உத்தரவுப்படி ஜனவரி 3 தேதி 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கப்பட இருப்பதாகவும் ஜனவரி 10 தேதி முதல் 9.78 லட்சம் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். இன்று பிற்பகல் வரை 165,954 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.